ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வ்ளாக் வந்து நான் எங்கே ரெடி ஆகியிருக்கேன்னா எங்கள் ஊர் கும்பாபிஷேகத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ ரெடி ஆயாச்சு, இப்போ நானும் சத்யோஷும் கிளம்ப போகிறோம். பசங்களுக்கு இன்றைக்கி ஆக்சுவலி ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ரிஹர்சல் இருக்குது, அதனால் அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ காலையில் அந்த சன்லைட் ரே எப்படி விழுகு பாருங்க, அப்படி சன் விழுகு மேல இருந்து ஜன்னல் விளையாட்டு. இல்ல ஒழுங்கா இல்லாததுனால சரி, நாங்க ரெடி. என்னையும் ஒரு வீடியோ எடுத்தேன் என் பட்டை. ஆக்சுவலி இந்த பட்டு தான் வந்து எங்க ஹோல் ஃபேமிலிக்கு, எங்க ஆச்சி அப்பா ஆச்சி வந்து எல்லா பேத்திமார்களுக்கும் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஹோல் ஃபேமிலியுமே இன்னைக்கு வந்து இந்த சேம் பட்டை தான் போட்டுட்டு இருக்கோம். சார், நான் கும்பாபிஷேகம் அந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்தேன். ஓகே,
சரிங்க வீடியோ ஹலோ அந்த பக்கம் போட்டது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு காலையில் குட்டீஸ்க்கு ப்ரேக்ஃபஸ்ட் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு சப்பாத்தி, ஆல்மோஸ்ட் எல்லா சப்பாத்தியும் சுட்டாச்சு. சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிளெயின் ஒரு ரெண்டு குட்டி வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் இருந்துச்சு. அதை வச்சு தக்காளி வெங்காயம் கிரேவி. இது வந்து அவ்வளவு சிம்பிள், உங்கள்கிட்ட வேறு எந்த காயுமே இல்லை, இல்லாட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்படின்னா வெங்காயம் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆயிலில் லேசாக சோம்பு தாளிச்சுட்டு வதக்கிடுங்க. கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்ச் சுகரும் போட்டு நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரை தண்ணியில், கார்ன்ஸ்டார்ச் இருக்குல்ல அதை லேசாக தண்ணியில் கலந்து அதை ஊற்றி திக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஆனியன் டொமேட்டோ கிரேவி ரெடி. இது வந்து பர்டிகுலர்லி சப்பாத்திக்கு வந்து நல்லாயிருக்கும். எங்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் சப்பாத்தி போடும்போது இந்த சிலிக்கான் மேட் வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பீங்க. இது வந்து ஆக்சுவலி என்னோட அண்ணன் வந்து யூஎஸில் வாங்கி கொடுத்தது. ஆனால் இந்த சிலிக்கான் மேட் இப்போ வந்து அமேசானில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சிலிக்கான் மேட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சப்பாத்தி வெறுவியாச்சு, இப்போ இதை நான் வந்து சுட்டுற போகிறேன். ஸோ ஒரு சப்பாத்தி வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எப்படி அது குக் ஆகி பொங்கி வரும், ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாட்டு ரெசிபி இது வந்து நான் என்னோடய பிளாகில் வந்து எழுதியிருக்கேன். எப்படி சாஃப்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து லிங்க் கீழே கொடுக்குறேன், அதை நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். எப்போவுமே குக் பண்ணும்போது வந்து என்ன மேட்டர்னால் நீங்கள் சும்மா திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, அப்படி போட்டிங்கன்னா ஒழுங்காக வராது. ஸோ ஃபஸ்ட்டு சைடு போட்டோன்னா உங்களுக்கு மேலே பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு எல்லா அந்த மாவு எல்லாமே போய் கொஞ்சம் குக் ஆன மாதிரி இந்த மாதிரி ஸ்மால் பபுள்ஸ் வரும். இந்த டைமில் நீங்கள் திருப்பி போடணும். திருப்பி போட்டு அகேன் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து நீங்கள் அடிப்பக்கம் குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி போட்டு அமுக்கணுன்னா அது அந்த அளவுக்கு பொங்கி வரும். இப்போ ஃபியூ செகண்ட்ஸ் குக் ஆகிடுச்சா, இதை இப்போ திருப்பி போட்டு நீங்கள் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஹீட்டும் அதுக்கு தக்கன நல்லா ஹை ஹீட்டில் நீங்கள் வச்சுருக்கணும். அது அப்படி பொங்கி வரும், அது மேலே மெல்ல நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, பூரி மாதிரி பொங்கிடுச்சு. இதுதான் ஒரு ப்ராப்பராக நம்ம தண்ணி மாவு அளவு போட்டு குக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சப்பாத்தி வரும், சூப்பராக வரும். எண்ணெயே நீங்கள் விட தேவையில்லை. இந்த சப்பாத்தி மாவில் ஆக்சுவலி நான் எண்ணெயே விடலை. நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரை ஆட்டு இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு குக் பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய், பசங்களுக்குனாலும் இப்படி பண்ணுறேன், எனக்கெல்லாம் கூட பண்ண மாட்டேன். மேலே இந்த மாதிரி கீ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹாட்டாகவே இருக்கும், ஹாட்டாட்டில் சாஃப்டாகவே இருக்கும். ஓகே, இன்னொரு சப்பாத்தி குக் பண்ணி காமிக்கிற மாதிரி இருந்தால் ஸோ போட்ட உடனே நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அந்த மேலே வந்து அது குக் ஆகுறது உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ட்ரை இது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நம்ம திருப்பணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி திருப்பிட்டு அடிப்பக்கமும் இன்னொரு 10 seconds 20 seconds குக் ஆகட்டும். என்ன மகி அப்படி பண்ணாத, மகி அப்படி பண்ணாத மகி. ஸோ இந்த மாதிரி அடிப்பக்கமும் குக் ஆனோடனே அதை திருப்பிட்டு நம்ம வந்து மேலே வந்து இந்த மாதிரி இந்த பபுள்ஸ் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். சப்பாத்திடா ப்ரெஸ் பண்ணாலே டக்குன்னு வந்துடும். ஹீட் வந்து ஹை, கொஞ்சம் ஹை ஹீட்லேயும் இருக்கணும். ஹை ஹீட்லேயும் இருந்தாலே உங்களுக்கு இந்த மாதிரி பலூன் மாதிரி உப்பி வந்துடும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அடிப்பக்கம் குக் ஆனவுன்னா லேசாக திருப்பி போட்டு ஃபியூ செகண்ட்ஸ் திருப்பணும். இந்த ஒரு பலூன் அவ்வளோதான். இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட சாஃப்ட் சப்பாத்தி ரெடி.
ஓகே. ஸோ இதோட லிங்க் நான் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேலை பால் காய்ச்சிறது. ஸோ பால் காய்ச்சிட்டு இருக்கும்போதே நாங்கள் லஞ்ச் வந்து பிள்ளைகளுக்கு பேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இது பொங்குற ஸ்டேஜில் இருக்கிறதுனால நான் இங்கே விட்டு நீங்களே என்ன இங்கே ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு இடையில இவாள் பொங்கி பாஞ்சிருவான், அதனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்ருக்கேன். எஸ் ஓகே இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு ஆட் வந்து ஆக்சுவலி நான் வந்து இதில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம்லேயே ஃபேஸ்புக்லேயான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அதை பார்த்த உடனே நான் இதை வந்து ஆர்டர் போட்டுட்டேன். இது வந்து என்னென்னா, தண்ணி இப்போ வந்து நான் குடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சா, ஸோ என்னையே மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து வாங்கின ஒரு ஐட்டம் வாட்டர் பாட்டில். ஓப்பன் பண்ணிடலாமா? நான் வாங்கினது தானே வந்திருக்கு. எஸ் பாருங்க, இது வந்து 2.2 லிட்டருக்கு உள்ள ஒரு வாட்டர் பாட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் நான் ரெண்டு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாட்டு ஒரு நாள் நான் குடிக்கணும் நான் டார்கெட் வச்சேன் வைங்களேன். என்னோடய டெய்லி தண்ணி இன்டேக் வந்து நான் இது பண்ணிடுவேன். ஸோ இது வந்து செம க்யூட்டாகவும் இருந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் மெயினாகிட்டு இதில் வந்து நிறைய அந்த இப்போ 7 AM இவ்வளோ தண்ணி குடிக்கணும், அது டைம் படி போட்டிருக்காங்க 11, 1, 3. ஸோ இதில் மினிமம் ஆக்சுவலி அவங்க வச்சுருக்கிறது 2 லிட்டர். இதை நம்ம குடித்தாலே ஓரளவுக்கு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் குடிக்கணும்னா கூட ஒரு பாட்டில் நம்ம ட்ரை பண்ணி குடிக்கலாம். ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? ஓகே, ஸ்ட்ரா தான். ஸோ சிப்பி பாட்டில் மாதிரி ஒரு ஹேண்டில் இருக்குது, அண்ட் நல்ல ஸ்லீக்காகவும் இருக்குது. நம்ம எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணுன்னா கூட ஜம்ப் போவா இல்லை. என்கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் ஏர்லியராக நான் வச்சுருந்தேன், அது வந்து நல்ல பெரிய சைஸு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது. ஸோ இப்படி நம்ம வேணால் தூக்கிட்டு போய்க்கலாம். ஸோ இன்னையிலேருந்து என்னோட தண்ணி இன்டேக்கை வந்து நான் வந்து இது மூலமாக ட்ராக் பண்ண போகிறேன். ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது யாருன்னு பாருங்க. மகி பேசுறது பாருங்க. குட் மார்னிங் செல்லு. குட் மார்னிங் செல்லு. பழைய விலாக்ஸ் பழைய விலாக்ஸ் பார்க்கறது ஒரு ஹாப்பினஸ் தான். சொல்லு என்னெல்லாம் பேர்ட் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மஹியோட பர்த்டே டைமில் வந்து ஐசிங் பண்ணுறதுக்கு, ஐசிங்க்கு தானே எதுக்கு இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணேன், பர்த்டே டைம்னு சொல்கிறேன் பாருங்க. அதுக்கும் முன்னாடி பீனட் பட்டர் சீஸ் கேக் பண்ணல, அந்த டைமில் அதுக்கு டாப்பிங்க்கு வந்து ஒரு பேட்ச் சாக்லேட்டை மைக்ரோவேவில் வச்சேன், அப்படி மறந்தே போயிட்டேன் நான். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சாக்லேட் ஓவராக ஹீட் ஆகி செப்பரேட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த கிளாஸியாட்டு வரல. ஸோ அதை நான் என்ன பண்ணேன்னா அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை எனக்கு வந்து தூர போட மனசில், ஏன்னா அஃப்கோர்ஸ் அது சாக்லேட், ஈவன்தோ அது செப்பரேட் ஆனாலும் ஸ்டில் சாக்லேட் மாதிரி தானே டேஸ்ட் ஆகும், டேஸ்ட் இருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேன். இப்போ வந்து சரி ஓகே, அதை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, அதை எடுத்து மைக்ரோவேவில் லேஸாக ஹீட் பண்ணேன். அது ஓரளவுக்கு அப்படி சாஃப்டாகி வந்துச்சுல, ஓட்ஸ் ஒரு கப்பு ரோல்டு ஓட்ஸ் இருந்துச்சு, அந்த ஓட்ஸ் எடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி அதை வந்து அந்த சாக்லேட்டில் ஆட் பண்ணிவிட்டு, மஹி பர்த்டேக்கு வாங்கின இந்த எம்என்எம்ஸ் கொஞ்சம் இருந்துச்சா அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வருங்க, அது சூப்பரான ஒரு எனர்ஜின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இது ஆப்வியஸ்லி சாக்லேட்டு, இதில் ஹெல்தி இன்க்ரீடியன்ட் வந்து ஓட்ஸ் தான். பட் நமக்கு வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன், ஃப்ரிட்ஜில் வச்சுனா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிட தோணும் போது நம்ம இதை வந்து சாப்பிடலாம்.
ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இது நீங்கள் பர்பஸாகவே கூட பண்ணலாம். இந்த ரெசிபி அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் பாருங்கள், நம்மளோட ஓட்ஸ் அண்ட் சாக்லேட் பால்ஸ். ஓகே ஓகே, ஸோ நம்மளோட சாக்லேட் பால்ஸ் ரெடி. இதை நான் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதை நான் வந்து மெயினாக இந்த கிளிப் நான் உங்களுக்கு ஆட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அது ட்ரை பண்ணுவோம் சொதப்பிடுச்சு அப்படின்னா, முக்கால்வாசி அதை வந்து எப்படியாவது யூஸ் பண்ண பார்த்துருங்க. ஃபுட்டை மட்டும் வெளியே தூர போடாதீங்க. எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப, ஏன்னா நான் நிறைய குக் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் ஓவர்ஸும் நிறைய வரும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நான் மோஸ்ட்டாகவே நான் வந்து ஃபுட்டை வந்து தூரவே போட மாட்டேன். எப்படியாவது அதை ரீபர்பஸ் பண்ணிடுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இது நீங்களும் கொஞ்சம் திங்க் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஐடியாஸ் வரும், என்ன பண்ணலாம், எப்படி அதை ரீபர்பஸ் பண்ணலாம் அப்படின்னு. தால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாக்லேட்டுக்கு இந்த இது, நீங்கள் வந்து இது கூட நட்ஸு, டேட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, சியா சீட்ஸ் எல்லாம் போட்டு கூட நீங்கள் வந்து லட்டு மாதிரி பிடிக்கலாம். உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் வந்து கிடைக்கும். இன்னொன்று, லெஃப்ட் ஓவர் நமக்கு அதிகமாக வர்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு. தால் வந்து லெஃப்ட் ஓவர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவு வெறுவீங்களில் வெறுவும் போது தண்ணிக்கு பதிலாக தால் ஊற்றி வெறுவுங்க. ஸோ இங்கே குட்டீஸ் வீட்டில் இருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து ஹெவியாக வருது. தண்ணிக்கு பதிலாகிட்டு அந்த தாலை ஊற்றி நீங்கள் வெறுவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தால் சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடும். அது வந்து இந்த பிளாகில் கூட நான் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு பருப்பு தானே அதிகமாக வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதை மாதிரி ஏதாவது நீங்கள் ஐடியா வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் வர்றதை என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே.